சன் டிவியில பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜசேகரோட ஃப்ரெண்டு நந்தினி மாதிரி உருவத்துல வந்த ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருவாரு. அங்க இருந்து பயந்து போய் ராஜசேகர் வீட்டுக்கு வருவாரு. ராஜசேகர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எனக்கு தலை வலிக்குதுமா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பாரு. அந்த நேரத்துல கங்கா கிட்ட சொல்லி காஃபி போட்டு கொண்டு வர சொல்லுவாங்க மஞ்சு. கங்காவும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்த உடனே கங்கா உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே பயந்து போயிடுவாரு. பயந்து போய் திரும்பவும் ராஜசேகர் கிட்ட ஓடுவாரு. அப்பதான் நந்தினி நினைப்பாங்க, கங்காக்கு செஞ்ச பாவம் தாண்டா உங்களை ஓட வைக்குது, இன்னும் இந்த உலகத்தை விட்டே ஓட வைக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் போயிட்டு ராஜசேகர் கிட்ட சொல்லுவாரு, கங்கா உயிரோட இருக்கா, கீழே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீயும் கங்கா பார்த்து ஏமாந்துட்டியா, அது கங்கா இல்ல, பைரவிதான் கங்கா ரூபத்துல வந்திருக்கா, நான் தான் வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. தேவியோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடும். உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவரை பாக்குறதுக்காக அவரோட ரூம்க்கு போவாங்க. ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருப்பாரு. அந்த நேரத்துல எல்லாரும் டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க. டாக்டர்னால இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. அப்பதான் கங்கா சொல்லுவா, இல்ல நான் தொட்டு பாக்குறேன், இதுக்காக எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாதான் தொட்டு பாப்பா. அவருக்கு ஏற்பட்ட எல்லா வியாதியுமே சரியாயி அவர் நல்லா ஆயிடுவாரு. எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாயிருவாங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, அவ ஆல்ரெடி வந்துட்டு கடவுள் மேல ரொம்பவே பக்தியா இருக்கவ, அது மட்டும் இல்லாம அவ கையில வந்துட்டு சூலாயுதம் உள்ள ஒரு ரேகை இருக்கு, அதனால இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சாதாரணமா நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அப்ப நந்தினியே யோசிச்சு பாப்பா, எப்படி இது நடந்தது, நம்ம தொட்ட உடனே அவருக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ராஜசேகர் ரொம்பவே பயந்துருவாரு, பைரவி நீ கங்காவா இருக்கிறத மறந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, யாருக்கும் மேல சந்தேகம் வரல, இனிமேல அந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. கங்காவோட அப்பா கருப்பனை வழிபட்டு இருக்க அந்த அம்மாவை பாக்குறதுக்காக போவாரு. போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. நீங்க சொன்ன மாதிரியே கங்கா வீட்டுக்கு வந்துட்டாமா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், நீங்க வந்து கங்காவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அந்த அம்மா, நான் கருப்பனை வழிபடுறதையும் நான் நிப்பாட்டிட்டேன், அவருக்கு செய்யற எல்லா பூஜையுமே நான் நிப்பாட்டிட்டேன், அதுக்கு காரணம் என்னால கங்காவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, அவ என்னவே நம்பிட்டு இருந்தா ஆனா அவளை காப்பாத்துறதுக்கு நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன், அவளுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஏமா அப்படி ஃபீல் பண்றீங்க, அதான் வந்துட்டால கங்கா நீங்க சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லுவாரு. அரண்மனைக்கு அந்த அம்மா வருவாங்க. எல்லாரும் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், அது மட்டும் இல்லாம கங்கா வந்திருக்க நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர்ல இருந்து எல்லாருமே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கங்காவும் அங்க இருந்து வருவா. அவளை பார்த்த உடனே இந்த அம்மா ரொம்பவே கோவத்தோட நந்தினிய பாத்துட்டு இருப்பாங்க. நந்தினி அங்க இருந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே கீழே இறங்கி வராங்க. கங்கா வா, கங்கா நீ வந்து இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, எங்க எல்லாரையும் விட உனக்குதான் அவங்களை ரொம்ப பிடிக்கும், வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவ ஆசீர்வாதம் வாங்காம ரொம்ப நேரம் பாத்துட்டே நின்றுட்டு இருப்பா. ராஜசேகரன் சரி பரவாயில்ல அவளுக்கு வாங்க இஷ்டம் இல்லன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன் கங்கா நீ வாங்க மாட்டேற, வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ ரொம்பவே தயங்கி தயங்கி பாத்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த அம்மா சொல்லிருவாங்க, இல்ல வேண்டாம் கங்கா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. கங்கா ரொம்பவே ஷாக் ஆகி அவங்களே பாத்துட்டே இருப்பா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.